ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி மாமி. வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். எங்கள் ஸ்ரீ முத்துக்கண்ணாத்தாள் கோவிலோட கும்பாபிஷேகம் 28/6/2023 ஆனி 13 புதன்கிழமை அன்னைக்கு சிறப்பாக நடந்தது. அந்த நிகழ்ச்சியை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உலகத்தோட எந்த பகுதியில் இருந்தாலும் இதை பார்க்குற எல்லாருக்கும் அம்மனோட அருள் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஸ்ரீ முத்துக்கண்ணாத்தாள் கோவிலோட பாலாலயம் பற்றின பதிவு நான் முன்னரே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அம்மன் அருளால் கோவில் வேலைகள் முடிஞ்சு கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்தோம். ஒரு நல்ல நாளில் பாலியை போட்டு, யாகசாலை பந்தல் போட்டு, வேதிகை ஹோமகுண்டங்கள் அமைச்சு, அன்னதான பந்தல் உட்பட எல்லாம் போட்டு ஸ்ரீ முத்துக்கண்ணாத்தாள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு குருவருளும் இறையருளும் கிடைச்சி எல்லாரும் மகிழ்ச்சியோட ஒரு தெய்வீக தரிசனத்துக்கு தயாரானோம். பொதுமக்களும் பக்தர்களும் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பிரம்மஸ்ரீ வேங்கடகிருஷ்ண சர்மா, அல்லூர் பாபு, பாலாவின் பாலகன் பத்ரி நாராயணன் ஆகியோர் கொண்ட குழு இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுத்தாங்க. வாங்க, கும்பாபிஷேக காட்சிகளை பார்க்க பதிவுக்குள்ளே போகலாம். 27/6/2023 செவ்வாய்க்கிழமை காலை. முழு முதற் கடவுளாம் ஸ்ரீ விநாயகருக்கு முதல் வணக்கம். பாலாலயம் செய்து அத்திக்கட்டையில் உருவேற்றி இருந்த ஸ்ரீ முத்துக்கண்ணாத்தாளை வணங்கி, குலதெய்வம் முன்னோர்களை வணங்கி, முதலில் மஞ்சப்பிள்ளையார் பூஜை, அதில் கும்பாபிஷேக பத்திரிகையை படித்து சங்கல்பம் செய்து நல்ல முறையில் இந்த சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டி கணபதியிடம் பிரார்த்தனை வைத்தோம். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர ஸ்ரீ விக்ன விநாயக பாத நமஸ்தே. பிறகு கணபதியின் மூல மந்திரம் ஜபிக்கப்பட்டு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் நடந்தது. யாகத்தில் பூர்ணாகுதி கொடுத்து கும்பத்தின் புனித நீரை ஸ்ரீ வலம்புரி ராஜ கணபதிக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டு பூஜை முடிக்கப்பட்டது. அடுத்து செவ்வாய் மாலை 5 அளவில் மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டது. மங்கள இசையுடன் மிருத்சங்கர்ணம் நிகழ்ச்சி நடந்தது. பாலிகை அதாவது முளைப்பாறை இடுவதற்காக ஆற்றங்கரை, கோவில் நந்தவனம் போன்ற பரிசுத்தமான இடத்திலிருந்து புது மண் எடுத்து பூஜை செய்து பாலிகை கிண்ணங்களில் சேர்ப்பது. ஏற்கனவே ஒரு நல்ல நாளில் சுமங்கலி பெண்கள், கன்யா குழந்தைகள் அனைவரும் 9 பாலிகை கிண்ணங்களில் மண் நிரப்பி நவதானியங்களை இட்டு நீர் வார்த்து வைத்திருந்தோம். முளைவிட்ட பாலிகை மங்களத்தின் அடையாளம். சுமங்கலி பெண்கள் பாலிகை கிண்ணங்களை ஏந்தி கோவிலை வலம் வந்து அதனை யாகசாலையில் சேர்ப்பித்தோம். இந்த பாலிகை எடுக்கும் நிகழ்ச்சி அங்குரார்ப்பணம் என்று சொல்லப்படும். அதைத் தொடர்ந்து ரக்ஷாபந்தனம் என்னும் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் தொடக்கம் முதல் நிறைவு வரை வெளி உலக உபாதைகள் ஏதும் தீண்டக்கூடாது என்பதற்காக சிவாச்சாரியார்கள் தங்களுக்கும் யாகத்தில் பங்கு பெறும் ஏனைய சிவாச்சாரியர்களுக்கும் ஆலய முக்கியஸ்தர்களுக்கும் கையில் மஞ்சள் கயிற்றில் காப்பு கட்டுவார்கள். அது மட்டுமல்ல, மூலமூர்த்திகள் ஏனைய பரிவார தெய்வங்கள் எல்லாவற்றிற்கும் அவரவர்க்குரிய ஸ்தானங்களில் ரக்ஷாபந்தனம் அதாவது காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்து வாஸ்து சாந்தி. வாஸ்து புருஷனையும் அவரது அதிதேவதையான பிரம்மாவையும் வழிபட்டு வாஸ்து புருஷனை திருப்தி செய்யும் நிகழ்ச்சியே வாஸ்து சாந்தி எனப்படுவது. தொடர்ந்து கடஸ்தாபனம் அதாவது கும்ப அலங்காரம். இறைவனையும் ஏனைய தேவர்களையும் கும்பத்தில் பூஜிப்பதற்காக செய்யப்படுவது கடஸ்தாபனம். கும்பம் உடலுக்குரிய அம்சம். அதில் சுற்றப்படும் நூல் நாடி நரம்புகள். கும்பத்திற்கு சுற்றப்படும் வஸ்திரம் தோல். அதனுள்ளே நிரப்பப்படும் நீர் இரத்தம் மற்றும் தாதுக்கள். கும்பத்தில் போடப்படும் நவரத்தினம் வெள்ளி முதலானவை சுக்கிலம், கூர்ச்சம் முதுகெலும்பு, மாவிலை சடை, தேங்காய் கபாலம், கீழே பரப்பப்படும் தானியங்கள் ஆசனம், மாலை சந்தனம் குங்குமம் யாவும் அலங்கார பொருட்கள், பிராண பிரதிஷ்டை முதலான மந்திரங்கள் ஜீவன். இத்தனை விஷயங்களோடு கும்பம் அலங்காரம் செய்யப்பட்டு பாலாலயம் செய்து அத்திக்கட்டையில் உருவேற்றி இருந்த இறை சக்தியை கும்பத்திற்கு மாற்றி பிறகு கும்பங்களுக்கு யாகசாலை பிரவேசம் நடந்தது. தொடர்ந்து ஹோமத்திற்கான பொருட்கள் யாகசாலைக்கு கொண்டு போகப்பட்டன.
முதல் கால யாக பூஜை தொடங்கப்பட்டது. வேத பாராயணங்கள், லலிதா சகசரநாம ஜபம், ஹோமம், சதுர்வேதம் ஆகிய யாவும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பூர்ணாகுதி கொடுத்து தீபாராதனை செய்யப்பட்டது. அன்று இரவு 7 மணிக்கு மேல் யந்திர பிரதிஷ்டை நடைபெற்றது. தெய்வ சிலைகளுக்கு ஜலாதிவாசம், தானியாதிவாசம் முடிக்கப்பட்டு அதற்குரிய உபச்சாரங்கள் செய்யப்பட்டது. புதியதாக காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் சிலையும் அமர்ந்த நிலையில் சப்த கன்னிமார் சிலையும் இந்த முறை பிரதிஷ்டை செய்ய தயார் நிலையில் இருந்தது. பூஜை செய்யப்பட்ட எந்திரங்கள் அதற்குரிய இடங்களில் வைக்கப்பட்டு அஷ்டபந்தன மருந்து சாற்றி அனைத்து சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதோடு கூட விமானத்தில் வைக்க வேண்டிய கலசத்தில் நவதானியங்கள், வரகு, சாமை, நெல் போன்ற தானியங்கள், நாணயங்கள், நவரத்தின கற்கள், கும்பாபிஷேக பத்திரிகை ஆகிய யாவும் போடப்பட்டு கலசம் பூட்டப்பட்டு பூஜை நடத்தப்பட்டு கோபுரத்தில் கலசமும் ஸ்தாபனம் செய்யப்பட்டது. மறுநாள் 28/6/2023 ஆனி 13ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு 2ஆம் கால பூஜை தொடங்கப்பட்டது. மங்கள இசை இசைக்கப்பட்டது. நாடி சந்தானம், ஸ்பர்சாகுதி, கிரகப்பிரீத்தி, யாத்ராதானம், ஜபம், ஹோமம் ஆகிய யாவும் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஹோமத்தில் 9 கஜம் புடவை, ரவிக்கை, பூமாலை, மஞ்சள் கிழங்கு யாவும் அம்பிகைக்கு ஆகுதியாக கொடுக்கப்பட்டது. தீபாராதனை காட்டப்பட்டது. வேதிகார்ச்சனை நடைபெற்றது. பிறகு கும்பம் விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காக புறப்பட்டது. கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ அப்பாசாமி சித்தர் கோவில் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்வித்தது பக்தர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ முத்துக்கண்ணாத்தாள் கோவில் விமானத்திற்கு புனித நீராட்டு விழா சிறப்பாக நடந்தது. தொடர்ந்து கலசத்திற்கு பூஜையும் நடந்தது. கோபுர கலசங்கள் அழகுக்காக மட்டுமல்ல, அந்த கலசங்கள் வான்வெளியில் இருக்கும் உயிர் சக்தியை கிரகித்து கொண்டு மூல விக்கிரகங்களுக்கு கடத்தும் தன்மை கொண்டது. அந்த உயிர் சக்தியை விக்கிரகங்களிலிருந்து நாம் தரிசித்து பெறுவதால் நமது உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். இவ்வாறு தொடர்ந்து சக்திகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் இடமே ஆலயம். அதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். கலசத்திற்கு புனித நீர் ஊற்றும் பொழுது பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷம் எழுப்பினர். அந்த தெய்வீக சூழல் அனைவருக்கும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களான ஸ்ரீ கன்னிமார், செல்வ விநாயகர், ஸ்ரீ மகாபெரியவர், வலம்புரி ராஜகணபதி ஆகியவற்றுக்கும் கலச அபிஷேகம் நடைபெற்றது. மூலஸ்தான தேவியான ஸ்ரீ முத்துக்கண்ணாத்தாளுக்கும் கலச நீர் அபிஷேகமும் இதர அபிஷேகங்களும் நடைபெற்று அலங்காரம் செய்விக்கப்பட்டது. புது பொலிவுடன் ஸ்ரீ முத்துக்கண்ணாத்தாள் தாயாரின் கம்பீரமான தரிசனம் அனைவருக்கும் ஆனந்தம் தந்தது. அடுத்து கோபூஜை. பசுமாட்டில் அத்துணை தெய்வங்களும் உறைவதாக ஐதீகம். அதனால் கோபூஜை செய்வது அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர வழிபட்ட பலனை கொடுக்கும். பசுவுக்கு உணவிட்டால் நமது பாவங்கள் யாவும் தொலையும். அமாவாசை என்று பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தால் நமது முன்னோர்கள் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கோபூஜை. அதைத் தொடர்ந்து தம்பதி பூஜை, கன்யா பூஜை, வடுக பூஜை, ஆச்சாரிய பூஜை, சுவாசினி பூஜை, சுமங்கலி பூஜை யாவும் சிறப்பாக நடந்தது. இந்த பூஜைகளை மூலஸ்தான தேவி தானே கண்டு மகிழ்வதாக ஐதீகம். இந்த நிகழ்ச்சி தச தரிசனம் என்று அழைக்கப்படும். அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் மனதுக்கு நிறைவாக நடந்து முடிந்தது. இறுதியில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஸ்ரீ முத்துக்கண்ணாத்தாளை பக்தியுடன் மனது நிறைய நிரப்பிக்கொண்டதும் பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திலும் ஜீவனாக உறைபவள் அன்னை ஆதிபராசக்தி.
பாவம் செய்வதில் எனக்கு ஈடில்லை, அதை நிவர்த்தி செய்வதில் உனக்கு ஈடில்லை என்று தேவியை புகழ்ந்து பாடுகிறார் ஆதிசங்கரர். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகமெங்குமாய் நின்றாள் என்கின்றார் அபிராமிப்பட்டர். அவரது வாக்கின்படி எங்கும் எதிலும் வியாபித்து இருப்பவள் அந்த மகாசக்தி. அபார கருணை கொண்டவள். அவளை சரணடைந்து விட்டால் அவளைப் போல யாரும் காப்பவர் இல்லை. அதனால் முடிந்த போதெல்லாம் ஆலயங்களுக்கு செல்லுங்கள், இறைசக்தியோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், நம் வாழ்வு வளமாகும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கும்பாபிஷேக நிகழ்ச்சி பற்றின இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளே சுமதி மாமி ஸ்டோரிஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.